ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெசிகா பேசுகிறேங்க. சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் சாரி கேட்குற அப்படி கேட்குறீங்களா? ஏன் சாரி கேட்குறேன்னா, ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் இல்லையா? இப்போ கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால எனக்கு டிலே ஆகிடுச்சு. இனிமேட்டு நான் கரெக்டான டைமுக்கு போட ட்ரை பண்ணுறேன். சரி, இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவோட டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கிங் டிஆர்எக்ஸ் அண்ட் ட்ரான் வேலெட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மகிட்ட இருக்கிற ட்ரானை ஃப்ரீஸ் அண்ட் ஓட் பண்ணால் டெய்லி நமக்கு எக்ஸ்ட்ரா டிஆர்எக்ஸ் வருங்க. ஃப்ரீஸ் பண்ணால் 3 days மஸ்டாக ஃப்ரீஸில் இருக்கணும். அப்புறம் நீங்கள் எத்தனை டேஸ் ஃப்ரீஸ் பண்ணுறீங்களோ அத்தனை டேஸ் இன்கம் வந்துட்டே இருக்குங்க. சரி, வாங்க என்னோட ட்ரான் வேலெட்டை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க என்னோட ட்ரான் வேலெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, என்ட்டு 200 TRX ஸ்டாக்கில் இருக்குங்க. ஆமாம், இப்போ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஒரு 200 TRX வந்து பேண்ட் வித்லேயும், இன்னொரு 200 TRX வந்து எனர்ஜிலையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஓட் பண்ணணும் இல்லையா? நம்ம எவ்வளோ டிஆர்எக்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஓட் வந்திருக்கும். அதை நம்ம வந்து சப்மிட் பண்ணணுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரான் வேலெட்டில் இருந்து நமக்கு இன்கம் வந்துட்டுருக்கும். ஸோ எனக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், 0.074, அப்புறம் 0.13 அண்ட் 0.14 டிஆர்எக்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஸோ கண்டினியூஸாக எனக்கு 0.14 டிஆர்எக்ஸ் 3 days கண்டினியூஸாக எனக்கு வந்துட்டு இருந்தது. அது நீங்களே இங்கே பார்க்கலாம். ஒரு 5 days அப்புறம் 200 TRX மட்டும் நான் அன்ஃப்ரீஸ் பண்ணேன். சரி சரி, இப்போ நம்ம எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க, நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இங்கே சென்ட் ரிசீவ் பக்கத்தில் ஃப்ரீஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டோ அதை என்டர் பண்ணிவிடுங்க. சாம்பிளுக்கு நான் 100 TRX வந்து ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் அண்ட் எனர்ஜின்னு 2 options இருக்கும். இங்கே பாருங்க, இதில் நம்ம எது வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், சப்மிட் இருக்கா, அது சப்மிட்டை கொடுத்துருங்க. ஸோ இப்போ சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ டிரான்சாக்ஷனுக்கு போய் 1 time ரிஃப்ரெஷ் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண 100 TRX இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண அமௌண்ட்டை ஓட் பண்ணணும். ஸோ ஃப்ரீஸ் ஆப்ஷன் பக்கத்தில் ஓட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதை கிளிக் பண்ணுங்கள். அவைலபிள் ஓட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ ஃப்ரீஸ் பண்ணதுக்கான ஓட்டும் ஆல்ரெடி என்கிட்ட 200 ஓட்ஸ் இருக்குது. ஸோ சேர்த்து 300 அவைலபிளில் இருக்குங்க. ஸோ அதில் ஓட் கிளிக் பண்ணு, எவ்வளோ ஓட்டோ என்டர் பண்ணி செட் ஓட் கொடுங்க. அப்புறம் செட் ஓட் கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்மும் கொடுத்துடுங்க. பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ டிரான்சாக்ஷனில் போய் 1 time ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஓட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு. நமக்கு ரிசீவ் ஆகிற எல்லா டிஆர்எக்ஸும் ஒஃபிஷியல் ட்ரான் வேலெட்டில் இருந்து தாங்க வருது. ஸோ இது 100% ஜென்யூன் தாங்க. சரி, இப்போ நம்ம அன்ஃப்ரீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். சேம், அந்த ஃப்ரீஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே நமக்கு அமௌண்ட் வந்துடுங்க. இப்போ நான் வந்து 300 TRX வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன். என்ட்ட டோட்டலாக 1400 TRX இருக்குது. அதில் 300 TRX ஃப்ரீஸ் பண்ணனால இப்போ என்கிட்ட 1100 TRX யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டாக் பண்ணதற்கான நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும், நல்ல ஏர்னும் பண்ணலாம் ஜென்யூனாக. சரி, இந்த இதுக்கு நான் ரேட்டிங் எவ்வளோ தருவேன் பார்த்தீங்கன்னா, 9 out of 10 தருவேங்க. ஆமாம், ஏன் 9 தருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குல்ல. சரி, அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தர ஒரு கம்பெனி பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. நான் தான் உங்கள் ஜெசிகா சைனிங் ஆஃப். டாடா, பை பை.